தமிழ்நாடு அரசு சார்பில் திருவாரூரில் அவதரித்த கமலமுனி சித்தர் குரு பூஜை விழா நடைபெற்றது. சித்தமருத்துவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கௌரவித்தார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் மருத்துவத்தில் சிறந்து விளங்கிய திரு கமலமுனி சித்தர் வாழ்ந்து முக்தியடைந்த சன்னதி உள்ளது. கமலமுனி 300 என்னும் மருத்துவ நூலையும் ரேகை சாஸ்திரம் போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். இவரிடம் குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் ஆகியோர் சீடர்களாக மருத்துவம் கற்று சித்த மருத்துவம் மூலம் மக்களுக்கு சிகிச்சை அளித்துள்ளனர். மருத்துவத்தில் சிறந்து விளங்கிய சித்தர்களின் வரலாற்றை பாதுகாத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வி கே சேகர்பாபு 2022 சட்டப்பேரவையில் கமலமுனி சித்தருக்கு அவதார தின குரு பூஜை நடைபெறும் என அறிவித்தார். அதன்படி கடந்த ஆண்டு கமலமுனி சித்தர் குரு பூஜை விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவிலில் பசனி 1432 அருள் திரு கமலமுனி சித்தர் அவதார தின குரு பூஜை விழா தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைமாறன் கலந்து கொண்டு கமலமுனி சித்தர் மருத்துவத்தில் சிறந்து விளங்கியதை எடுத்துரைத்தார். மேலும் சித்த மருத்துவம் பயின்று பொதுமக்களுக்கு மருத்துவம் செய்து வரும் திருவாரூர் மருத்துவர்கள் சிவகாமி, பிரேம்குமார், பிருந்தாதேவி ஆகியோரை பாராட்டி பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்வில் திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினர்கள் வாரை பிரகாஷ், செந்தில் மற்றும் அறநிலையத்துறை நாகை மண்டல இணை ஆணையர் ராமு, உதவி ஆணையர் ராணி, திருவாரூர் கோவில் செயல் அலுவலர் அழகிய மணாளன், சொற்பொழிவாளர் சண்முக வடிவேல் உட்பட பக்தர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோயில் திருவாரூருடைய அவதார தின குரு பூஜை விழாவில் கடந்த சட்டமன்ற 2022-23 சட்டப்பேரவை அறிவிப்பு எண் 21 படி மாண்புமிகு தமிழம் திருவாரூரில் ஜீவசமாதி அடைந்த நமது கமலமுனி சித்தர் அவர்களின் திருவிழாவை நடத்தி கொடுக்குமாறும் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு நமது ஐயா அவர்களை கேட்டுக்கொண்டு அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சித்த மருத்துவ குறிப்புகள் தமிழ் மொழியால நிறைய கல்வெட்டுகள் அது போன்ற ஆதாரங்கள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்குது. இது ஏதோ இன்னைக்கு நேற்று இல்லாம தொடர்ந்து இந்த மண்ங்கிறது இந்த திராவிட மண் எந்த அளவிற்கு மருத்துவத்துறையிலும் அதாவது படிச்சுட்டு டாக்டர் படிச்சுட்டு சர்ஜன் தனியாக அதுக்காக ஸ்பெஷல் கோர்ஸ் முடிச்சுட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அப்படின்லாம் இப்போ இருக்காங்க. அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கான இயற்கை வைத்தியத்திலேயே சித்த வைத்தியத்திலேயே அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு நிபுணர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள வைத்தியங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் மூலமாக கிடைக்கப்படுற அந்த மருத்துவ உதவிகளை விட எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருந்த இடத்துல எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் எந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு மருத்துவத்தை செய்ய முடியுமோ அதை செஞ்சது தான் இந்த சித்த மருத்துவம். அதாவது சித்தர்களால் நமக்கு தெரிவிக்கப்பட்ட வழங்கப்பட்ட அந்த மருத்துவம் தான் இந்த சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்துக்கு ஆணிவராய் திகழ்பவர் தான் இந்த கமலமுனி சித்தர். சிறந்த மருத்துவம் சித்த மருத்துவம். அதுல சித்த மருத்துவத்துல வந்து அடிப்படையாக சொல்லுவாங்க, மருந்து உணவு, உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு சித்த மருத்துவத்துல ஒரு சித்தாந்தம் அது. மருத்துவர் திருமதி என் சிவாமணி அவர்கள்